அண்மை செய்தி. ரம்ஜான் பண்டிகையின் போது நடக்கவிருந்த சிபிஎஸ்இ தேர்வுகள் வேறு தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வைஷ்ணவி, சிபிஎஸ்இ தேர்வை பொறுத்த மட்டுமே அதற்கான தேதிகள் தேர்வு அட்டவணைகளின்படி சிபிஎஸ்இ நிர்வாகம் வடிவமைத்த தேர்வு அட்டைகளின்படி நடைபெறும் என்று ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் ரமலான் அன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் நடக்கிறது, இதனை தேதிகளை மாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். மிக முக்கியமாக இஸ்லாமியர்களின் முக்கிய திருநாளான ரமலானுக்கு இந்த ஆண்டு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி மே 14 அன்று ரமலான் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் ரமலான் திருநாள் என்பது அந்த பிறை தெரிவதை பொறுத்தே அதற்கு முடிவு செய்ய முடியும் என்பதால் இந்த சிபிஎஸ்இ தேதிகள் 10 மற்றும் 12 வகுப்புகள் மே 3 முதல் மே 15 தேதிகள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்த தேதிகளுக்கு பதிலாக மாற்று தேதிகளை நடத்த வேண்டும் என்பது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த எம்பி சு வெங்கடேசன் கூட இதையெல்லாம் கோரிக்கையாக வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் தேதிகள் மாற்றப்பட்டிருப்பதாக சிபிஎஸ்இ நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கால அட்டவணைகள் பின்னர் வெளியிடுவார்கள் என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றால், ஏற்கனவே சிபிஎஸ்இ தேர்வு என்பது பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா முழுவதுமே கொண்டாடப்படியே இந்த ரமலான் திருநாள் அன்று சிபிஎஸ்இ தேர்வுகள் நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு குரல்கள் அதிகமாக வலுத்த நிலையில் தற்போது சிபிஎஸ்இ நிர்வாகம் அந்த தேர்வுக்கான தேதிகளை மாற்றி அமைத்திருக்கிறது. அதாவது மே 13 முதல் 15 வரை இந்த தேர்வுகள் நடைபெறாது என்பதை தான் சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான மறு கால அட்டவணை வெளியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வைஷ்ணவி, விவரங்களுக்கு நன்றி. யோகேஸ்வரன்.